விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் விளம்பி வருஷ புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேலோனை தேடி நட்பு கொள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களை நட்பாக கொண்டால் வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் வந்து கிடைக்கும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய சில கருத்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போது நம்ம ஜாதகத்தை சொல்லக்கூடிய காலத்தில் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் 12வது பாவத்தில் விரயஸ்தானத்தில், ஆங்கிலத்தில் சொன்னால் ஹவுஸ் ஆஃப் லாஸ்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2வது பாவத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவையில்லாத சில உறவுகளில் பிரிவுகளை கொடுக்கக்கூடிய காலமாக சொல்லப்படுகிறது. சில எதிர்மறையான பலன்களை கூட சந்தித்து அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாக சொல்லப்படுகிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வருமான வரி சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்க சம்பந்தமான சம்மன்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ அதை சரிபார்த்து சரி செய்து விடுங்கள். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமர்வுகள் எல்லாமே ஏறக்குறைய சாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தோற்கக்கூடிய காலம் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். எப்பாடு பெற்றாவது நீங்கள் வெல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இராணுவ அதிகாரிகள், போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த விருச்சிக ராசியினுடைய செவ்வாயை தான் பார்த்து அவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்குமா இல்லையா அப்படின்றது ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி தான் உங்களுக்கும் சொல்ல தோன்றுகிறது. ஒரு சிரமமான காலத்தையெல்லாம் கடந்து அப்படியே போய்கொண்டே இருக்கிறீர்கள், வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜாதகத்திற்கு இந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகங்க 11ஆம் தேதி 10வது மாதம் 2018 பெயர்ச்சியாகி உங்கள் வீட்டு உள்ளே வந்து சஞ்சாரம் செய்வார். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு ரொம்ப பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். 5, 7, 9வது பாவங்களை பார்ப்பார். 5வது பாவம் அப்படின்றது மீன ராசி. உங்கள் ராசியிலேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசி 5வது வீடாக இருக்கும். அப்படின்னா குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான பரிவர்த்தனை யோகத்தினால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சொத்துக்கள்னால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதியை விட உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகம்னா குரு என்று சொல்லக்கூடிய மங்களமான பிரகஸ்பதி கிரகம் தான் குரு பகவான். அவருக்கு ஏற்புடைய ரத்தனம் என்னான்னு பார்த்தா கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய ரத்தனமே அவருக்கு ஏற்புடைய ரத்தனம். அணிந்து பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். வாழக்கூடிய எல்லா காலத்திலையும் எந்த விதமான சிரமங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் கலைந்து எரிந்து வெற்றி பெற்று சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனை. மீண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் விளம்பி வருஷ புத்தாண்டு வாழ்த்துக்கள்.